மாட்டேன். இப்படி எல்லாமே டைட்டில் வச்சு சுந்தர சொன்ன மாதிரி டைட்டில் வச்சா பேசப்படுற மாதிரி இருந்தது. அவர் சொன்ன மாதிரி கதை ரொம்ப முக்கியம். கதை தான் இப்போ சின்ன படமாக ஓடுறது, கதைனால தான். அது நம்ம என்ன தான் நானோ ஸ்னேகனோ இல்லை கேமராமேனோ ஆர்ட் டைரக்டரோ இல்லை யாருனாலும் நாங்கள்லாம் வந்து முக்கியம் இல்லை. கதை கதை தான் ஒரு அழகான பொண்ணு. அந்த அழகான பொண்ணுக்கு பாடகர் ஒரு உத்தியானம் போடுவார், மியூசிக் டைரக்டர் ஒரு தோடு மாட்டி விடுவார், கேமராமேன் ஒரு நெத்தி சுடி வச்சு விடுவார், ட்ரெஸ்மேன் ஒரு நெட்டியை போட்டு விடுவார். இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு நகைகளை போட்டு அந்த பொண்ணு அழகு மேலே அழகு ஆக்கிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அது இல்லாமல் ஒரு பொண்ணு வன்ற கண்ணு மூக்கு உயிர் இருக்கும், பண்ணுகள் இருக்கும். இதை என்ன தான் நாங்கள்லாம் நகை போட்டாலும் அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான். ஸோ அதனால் அந்த அவர் சுந்தரன் சார் சொன்ன மாதிரி கதை நல்லா இருக்கணும். அது அவர் இந்த இஸ்மாயில் இல்லை நல்ல புள்ள மாதிரி கையை கட்டுகிறார். அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதான் இந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண நண்பர்களுக்கும், அதாவது என்னுடைய அன்பு சகோதரர் இஸ்மாயில் இஸ்மாயில் அவர்களுக்கும் இசைத்தளம் அவரை பற்றி சொல்லணும் நான். ஏன்னா நான் அவர் குடும்பம். இப்பெல்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து எப்படின்னா இசை பாலம்னா ஒரு பெரிய சென்ட்ரல் ஜெயினுடைய செவர் மாதிரி, நாலு செவர் மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜி ராமநாதையர், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கே வி மகாதேவன் மாமா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுப்பையா நாயுடு, இப்படி பார்த்தீங்கன்னா விஸ்வநாத ராமமூர்த்தி. இவங்களை மீறி உள்ளே போய் யாரும் பெருசாக இசைன்னு அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாரும் திறமைசாமி, எல்லாம் பாட்டு பாடுற பிள்ளைங்களும் எல்லாருமே யார் வேணால் மியூசிக் பண்ணுற மாதிரி வந்துச்சு. அப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். பட் இப்போ எல்லாம் நல்லா பண்ணுறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் நல்லா மியூசிக் பண்ணுது. அதனால் அந்த மியூசிக் டைரக்டர் நான் இருக்கார்ல, எங்கே இருக்கார் நான் என் பின்னாடி தான் இருக்கார். நீங்கள் இவரை நல்லா பெரிய மியூசிக் டைரக்டர் நீங்கள் தான் ப்ளஸ் பண்ண கை தட்டி அவர் ராஜேஷ் மோகன். அவர் நல்லா நிறைய படங்கள் பண்ணோம். நீங்கள் நல்லா மலையாளியாக இருந்தாலும் நீங்கள் தமிழ் படத்தில் வந்துருக்கீங்க. இங்கே மலையாளம் இல்லை, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இங்கே தான் இருந்தது. இந்த கொடமை ரோட்டில் தான் இருந்தது, எல்லாமே இங்கே தான் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அங்கங்கே போயிடுச்சு. ஸோ அதனால அவர் நல்லா வரணும், அவர் நல்லா நல்ல சிறந்த இசைந்தால் வரணும்னு என்னுடைய மனமாக பூர்ணமாக வாழ்த்துறேன். அவருக்கும் மொழிப்பதி பாலு. அவர் இப்போ எல்லாம் இப்போ வந்து முன்ன வந்து புதிய புரிய நீங்கள் பார்த்துருப்பீங்க கஷ்டமாக அந்த கேமராத்துக்கு. நான் ஈவினிங்கில் நான் வந்து 1964 மியூசிக்கிட்டானேன், நிறைய பார்த்தேன். இதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ இதுவாக இருக்கும். கேமரா தூக்க முடியாது, தூக்கின்னு போவாங்க. இப்போல்லாம் இல்லை, அப்படி இல்லை. நல்ல வசதி ஆகிடுச்சு. அந்த கேமரா நீங்கள் வந்திருக்காருன்னு தெரியல. எங்கள் பாலு பாலு அவருக்கு, ஏன்னா இவர் வந்து டைரக்டர் ரொம்ப முக்கியம். கேமராமேன் வந்து டைரக்டர் ரொம்ப முக்கியமானவர். கண்டிப்பாக கொண்டு கொடுங்க. நல்ல தீர்க்க சுமையோடு மகாவிஷ்ணா இருக்கணும். அவருக்கும் அதே போல படத்தொகுப்பு ஜஸ்டின் அவர்களுக்கும், பாடவாசி இஸ்மாயில், சீத் பாசன், சண்டே தைஸ், நாக் அவுட் நந்தா, எல்லாம் ஒரு டைட்டில் வச்சுக்கிறாங்க. மேடமும் கொம்பு முருகன் இவர்தான் ஹீரோ. இவருக்கு நம்ம ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்னா டேரக்டர் வந்து அவர் சொல்லிக் கொடுத்தாரு. டேரக்டர் பற்றி இல்லை, இவர் ஆக்ட் பண்ணுவார். தண்ணி ஒரு தடவை சொல்லி கொடுத்து கண்ணா சொன்ன அப்படின்னு ஒன்று, ஏன் வந்த எப்படி அப்படி, வெரி குட் வெரி குட் சார், வெரி குட், டேக் 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 எடுத்துருவோம். இப்போ போ அங்கே போயிட்டு அவர்கிட்ட சொல்லி, என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், ரொம்ப வருத்தப்படுறேன்டா சொல்லு. டேய் இப்படிலாம் ஏன்டா பண்ணிட்டேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கரெக்ட், வெரி குட் வெரி குட் டேக். இப்படியே எடுத்தவர் இந்த டேரக்டர். இதே இதே வீரோ அப்படியா இப்படி அவர் போட்டு நீ கொஞ்சம் அவருக்கு அந்தமா கட்டிப்பிடி, சும்மா சும்மா கட்டிப்பிடி. என்ன இப்படி இப்படியாமா, நான் டேரக்டர். என்ன ஒரு தடவை சொன்னா கரெக்டா பண்ண தெரியாதா? பாத்துக்கோ, நான் கட்டிப்பிடுவேன், அந்த மாதிரி கட்டிப்பிடிக்கணும். கண்ணே அங்கே டேக் பண்ணாம அந்த மறுபடியும் டேக் போகும். ஐயோ, நான் சொல்ற மாதிரியே பண்ண மாட்டேங்கிறேன். இப்படி ஒரு 10 தடவை இந்த பொண்ணை போட்டு கட்டி பிடிச்சி வந்து. ஆமா, அதுக்கு சாட்சி இருக்கிறார். ஒருத்தர் எங்க அவரு, இங்க வாங்க, முன்னாடி வாங்க. அவர் கதையை கொஞ்சம் சொல்லுங்க பைக்கில். அதெல்லாம் நீங்க சூட்டிங்க நம்பிக்கலாம் இல்லையா?
வாங்க சொல்லுங்க, தயவுசெய்து சொல்லுங்க, தெரியுங்க உங்களுக்கெல்லாம். எல்லாத்துக்கும் வணக்கம் சார். நான் ஒரு அவருடைய நண்பர், அவருடைய நண்பர் இல்ல இல்ல, அவரு ஷூட்டிங் எடுக்கிறதா சொன்ன பாக்குறதுக்கு போயிருந்தோம். போன இடத்துல சொன்னாரு இந்த மாதிரி ஷார்ட் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. நானும் போய் ஒரு ஓரத்துல உள்ள நின்று பாத்துக்கிருந்தேன். என்ன சார் நீங்க உள்ள வந்து நின்றுக்கிறீங்க, வெளியில போய் நின்னுங்க சார்ன்றாரு. இல்ல சார் ஒரே ஒரு சீன் பாத்துட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னா, சார் நீங்க இருக்கிறது டிஸ்டர்பா இருக்கு, வெளியே போயிருங்க அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் சென்று அவர் சொன்னாரு, இப்படியாமா நான் சொல்றது மாதிரி செய்யணும், இந்த பையனை வெளியே போக சொல்லிட்டு அவர் சொல்லி காட்டுறாரு. அப்ப சொன்னேன், என்ன சார் அந்த பையனுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும், அதை நான் சொல்லி கொடுப்பேனே, அதை நான் சொல்லி தரேன் சார், நீங்க ஏன் சொல்லி கொடுக்கணும்? இல்ல சார் நீங்க வெளியே போங்க, நீங்க இருந்தீங்க எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும், என்னை வெளியே போக சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொடுக்குறாரு. அதான் நான் சொல்லியிருப்பேன் சார். நாங்கெல்லாம் வந்து ஒரு அன்புக்கு தான் வந்திருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன படம் பூஜைக்கு நிறைய பேர் வர்றதில்லை. பட் சுந்தராய் சாரு, செல்வமணி சார்லாம் வந்திருக்காங்கன்னா அது இந்த நேரம் 3:30 நல்லா சாப்பிட்டு தூங்குற நேரம், அதை விட்டுட்டு வந்து இந்த டைரக்டரையும் இந்த நடிக நடிகைகளும் இவங்களெல்லாம் பாராட்டுறாங்கன்னா அவங்களுடைய பெருமிதன்மையை காமிக்கிறது. இவங்களால நிறைய பேர் வளர விட்டவங்க, வளர்த்தவங்க இவங்கெல்லாம். ஸோ இவங்களால வந்து இந்த படத்துக்கு இங்கே வந்து கேஸ் ரிலீஸ் பண்ணி இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி அவங்க வாழ்த்து கிடைச்சதுனால இந்த யூனிட்ல இருக்க அத்தனை பேரும் நல்லா வரப்போறாங்க. அந்த டைரக்டர் நல்லா வரப்போறாரு, நீங்க நடிகை நடிகைகள்லாம் நல்லா வரப்போங்க, அது நிச்சயம். இது நம்ம வந்து இவ்வளவு பேசுறது இவ்வளவு பண்ணதெல்லாம் நீங்க எல்லாம் இந்த டல் ஆக்சுவல் போறீங்க, என்ன சாப்பாடு தூங்க போறீங்க தான் ஒரு காமெடி இப்படி பண்ணி உங்களை சிரிக்க வச்சது, வேற ஒன்றும் ஒரு தப்பான காரியத்துக்கும் இதுக்கும் இல்லை. அதனால தவறுகள் இருந்தாலும் மன்னிச்சு நீங்க எங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு அழைத்ததுக்கு நம்மள நன்றி சொல்ல வேண்டியது இயக்குனர் இஸ்மாயில் அவர்கள் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் அவர்கிட்ட அந்த விழாவில் ஒரு சாரி கேட்டுக்கணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு ரெண்டு பாடல் எழுதுறதுக்கு வேண்டி நிறைய முயற்சி பண்ணார், டியூன் கூட அனுப்பிச்சு வச்சுட்டாரு. எனக்கு அந்த நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள் தொடர்ந்து ரெக்கார்டிங் இருந்தாங்க வேண்டி அதை எழுத முடியாமல் போயிடுச்சு. அப்போ நான் எனக்கு காலதாமதம் ஏற்பட்டதுனால அவங்களுக்கு அவசரமாக தேவைப்பட்டதுனால வேண்டி நீங்கள் முடிஞ்சால் எழுதியிருக்கேன் அப்படிங்கும்போது வேற யாராச்சும் வச்சு எழுதுவார்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இயக்குனரே அந்த பாடல் எழுதியிருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு பாடலாசிரியர் உருவாக்கின பெருமை சினேகனுக்கு உண்டுன்னு. ஏன்னா நிறைய டேரக்டருங்க அன்னைக்கு வந்து நடிக்க வந்துட்டாங்க. ஆமாம், அந்த பெருமை எனக்கு இந்த படத்தை வரைக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ரெண்டாவது, இந்த மேடைக்கில் வந்து உட்காந்துருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே அன்புக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள், அவையும் சரி சவையும் சரி எல்லாம் அறிந்ததாக இருக்கிறது. இது மாதிரி சின்ன படங்கள், சின்ன இயக்குனர்கள் எடுக்கிற முயற்சி இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நண்பர்கள்லாம் சேர்ந்து இன்னொரு நண்பர்களை கை தூக்கி விடும்போது, பத்திரிகை நண்பர்கள்லாம் சேர்ந்து இவர்களை கை தூக்கி விடணும். ஏன்னா நிறைய இளம் இயக்குநர்களும் இளம் படைப்பாளிகளும் இவருடைய நிறைய பேர் களம் கிடைக்காமல் இங்கே தவித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வழக்கமாக பத்திரிகைகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஊடகங்கள் நல்ல விஷயமா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தூக்கி நிறுத்துவீங்க. அந்த நம்பிக்கையில் இந்த படத்துக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க, நல்ல ஒரு களத்தை அமைச்சு கொடுங்க. நிச்சயமாக சின்ன படங்கள் வரும்போது நிறைய கலைஞர்களுக்கு இடம் கிடைக்கிறது. இந்த படத்தில் நான் பாடல் எழுதுறேங்கிற வருத்தத்தை விட இந்த விழாவில் கலந்துகிட்டேங்கிற சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். ரங்க் ஸ்விக் சார், சொல்ல மாட்டேன். இந்த படத்தோட பாட்டு முன்னோட்டமும் இங்கே பார்த்தீங்க, அதில் வந்து இந்த கதாநாயகன் சிவசக்தி நல்லா யங்காக இருக்கிறாரு, அடுத்து வளர வேண்டிய நடிகர், அதனால் அடுத்து ஒரு ரவுண்டு வர்றதுக்கு அவர் தயாராகிக்கணும். அடுத்து இந்த கதாநாயகி ஜிஸ்மி, இந்த இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளின்னு ஒரு படம் வந்தது, அதில் அமலாபால் நடித்தது. அமலாபால் வந்து ஒரு ரவுண்டு பரபரப்பாக வந்தது அந்த படத்துக்கு அப்புறம். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க ஜிஸ்மி ஒரு பரபரப்பாக வரும், ஏன்னா யங்ஸ்டரை கவர் பண்ணுறவன் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த சொல்ல மாட்டேன் படத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக புகைப்படக்காரர்களுக்கு வந்து ஒரு பேர் பிடிக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்மைல் ஸ்மைல் நீ இஸ்மாயில் பேர் தான் சொல்லுவாங்க யார் நின்னாலும். அந்த இஸ்மாயிலே இங்கே டைரக்டர் பண்ணியிருக்கிறார் அந்த படத்தை. ஆனால் அவர் வந்து இந்த படத்தில் ட்ரெய்லர் படும்போது அவர் பேர் வரும்போது ஒரு டைலாக் பின்னாடி வந்துச்சு, என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க இனிமேல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டயலாகை போட்டிருக்கிறார். அவர் என்ன ஐடியாவில் அந்த டயலாகை போட்டாருன்னு தெரில. ஸோ அதனால் அதெல்லாம் மறந்துடுங்க. அதே மாதிரி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்சர் வந்து எல்லாத்தையும் அவரே பேசிடுறாரு. ஸோ அதனால் மேடைகளுக்கும் என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல, என்ன டோட்டலாக அவர் பேசிட்டாரு. ஸோ அதனால் நம்ம நன்றி வணக்கம் தான் சொல்லணும். ஸோ அப்போ நான் ஃபினிஷிங் டச் ஒன்று சொல்லிவிட்டு உட்காந்துறேன். ஒரு ஒரு வாசகம் சமீபத்தில் படித்தேன், முடியும் என்றால் முயற்சி செய்,
முடியாது என்றால் பயிற்சி செய், உன்னை தேடி வெற்றி வரும் அப்படின்னு ஒரு வாசகம். அது வந்து மெயினில் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லாம் முடியுங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. சின்ன படங்களுக்கெல்லாம் தூக்கி வர்றதுக்காக வேண்டிய ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, போன தடவை லவர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு போனது தப்பாக போச்சுடி அப்படிங்கிறாவ. ஏன்னு இன்னொருத்தர் கேட்குறேன். இல்லை இந்த தடவை மதர்ஸ் டேக்கு போக வேண்டியதாகிடுச்சு அப்படின்னா. நன்றி, வணக்கம்.